அதிகாரம் 40. நாங்கள் சிறைப்பட்டு போன 25 வருஷத்தின் ஆரம்பத்தில் முதலாம் மாதம் 10 தேதி ஆகிய அன்றே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷம் ஆயிற்று. தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டியிருக்கிறது போல் காணப்பட்டது. அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது. அவர் கையில் சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டுவரப்பட்டாய். நீ காண்பதை எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவீ என்றார். இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அந்த புருஷன் கையிலே 6 முழ நீளமான ஒரு அளவுகோல் இருந்தது. ஒவ்வொரு முழமும் நமது கை முழத்திலும் 4 விரற்கடை அதிகமானது. அவர் மதிலை அளந்தார். அகலும் ஒரு கோலாகவும் உயரம் ஒரு கோலாகவும் இருந்தது. பின்பு அவர் கிழக்கு முக வாசலுக்கு வந்து அதன் படிகளின் மேல் ஏறி வாசற்படியை 1 கோல் அகலமாகவும் மறு வாசற்படியை 1 கோல் அகலமாகவும் அளந்தார். ஒவ்வொரு அறையும் 1 கோல் நீளமும் 1 கோல் அகலமுமாயிருந்தது. அறை வீடுகளுக்கு நடுவே 5 முழ இடம் விட்டிருந்தது. வாசலின் மண்டபத்தருகே உள்வாசற்படி 1 கோல் அளவாயிருந்தது. வாசலின் மண்டபத்தையும் உள்ளே 1 கோல் அளவாக அளந்தார். பின்பு வாசலின் மண்டபத்தை 8 முழமாகவும் அதன் தூதாரங்களை 2 முழமாகவும் அளந்தார். வாசலின் மண்டபம் உட்புறத்தில் இருந்தது. கீழ்திசைக்கெதிரான வாசலின் அறைகள் இந்த புறத்தில் 3ம் அந்த புறத்தில் 3ம்மாயிருந்தது. அவைகள் 3க்கும் ஒரே அளவும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த தூணாதாரங்களுக்கு ஒரே அளவும் இருந்தது. பின்பு வாசல் நடையின் அகலத்தை 10 முழமாகவும் வாசலின் நீளத்தை 13 முழமாகவும் அளந்தார். அறைகளுக்கு முன்னே இந்த புறத்தில் 1 முழ இடமும் அந்த புறத்தில் 1 முழ இடமும் இருந்தது. ஒவ்வொரு அறையும் இந்த புறத்தில் 6 முழமும் அந்த புறத்தில் 6 முழமாயிருந்தது. பின்பு வாசலில் இருந்த அறையின் மெத்தை நின்று மற்ற அறையின் மெத்தை மட்டும் 25 முழமாக அளந்தார். கதவுக்கு கதவு நேராயிருந்தது. தூணாதாரங்களை 60 முழமாக அளந்தார். இந்த தூணாதாரங்களின் அருகே சுற்றிலும் முன் வாசலின் முற்றது. பிரவேச வாசலின் முகப்பு துவக்கி உட்புற வாசல் மண்டப முகப்பு மட்டும் 50 முழமாயிருந்தது. வாசலுக்கு உட்புறமாக சுற்றிலும் உள்ள அறைகளுக்கும் அவைகளின் தூணாதாரங்களுக்கும் ஒடுக்கமான ஜன்னல்கள் இருந்தது. மண்டபங்களிலும் அப்படியே இருந்தது. சுற்றிலும் அந்த ஜன்னல்களும் தூணாதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இருந்தது. பின்பு என்னை வெளிப்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே அறை வீடுகளும் பிரகாரத்தின் சுற்றிலும் பதித்த தளவரிசையும் இருந்தது. அந்த தளவரிசையின் மேல் 3 வீடுகள் இருந்தது. வாசலுக்கு பக்கத்திலும் வாசல்களின் நீளத்துக்கு எதிரிலும் உள்ள அந்த தளவரிசை தாழ்வான தளவரிசையாயிருந்தது. பின்பு அவர் கீழ் வாசலின் முகப்பு துவக்கி உட்பிரகாரத்துக்கு புறமுகப்பு மட்டுமுள்ள விசாலத்தை அளந்தார். அதுக்கும் வடக்கும் 100 முழமாயிருந்தது. வெளிப்பிரகாரத்துக்கு அடுத்த வடதிசைக்கு எதிரான வாசலின் நீளத்தையும் அகலத்தையும் அளந்தார். அதற்கு இப்புறத்தில் 3 அறைகளும் அப்புறத்தில் 3 அறைகளும் இருந்தது. அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் முதல் வாசலின் அளவுக்கு சரியாயிருந்த அதன் நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. அதன் ஜன்னல்களும் அதன் மண்டபங்களும் அதன் மேல் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் கீழ்திசைக்கு எதிரான வாசலின் அளவுக்கு சரியாயிருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 7 படிகள் இருந்தது. அதன் மண்டபங்களுக்கு முன்பாக இருந்தது. வட திசையிலும் கீழ் திசையிலும் உள்ள ஒவ்வொரு வாசலுக்கு எதிராக உட்பிரகாரத்துக்கும் வாசல்கள் இருந்தது. ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் 100 முழமாக அளந்தார். பின்பு என்னை தென் திசைக்கு அழைத்து கொண்டு போனார்.
அங்கே தென் திசைக்கு எதிரான வாடு அதன் தூணாதாரங்களையும் அதன் மண்டபங்களையும் அதற்குரிய அளவின்படி அளந்தார். அந்த ஜன்னல்களுக்கு சரியாக அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. அதில் ஏறுகிறதற்கு இருந்தது. அதற்கு முன்பாக அதன் மண்டபங்களும் இருந்தது. அதன் தூணாதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இந்த புறத்தில் ஒன்றும் அந்த புறத்தில் ஒன்றுமாக இருந்தது. பிரகாரத்துக்கும் ஒரு வாசல் தென் திசைக்கு எதிராக இருந்தது. தென் திசையில் உள்ள ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மரமாக அளந்தார். பின்பு அவர் தெற்கு வாசலால் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக தெற்கு வாசலையும் அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூண் ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுக்கு சரியாக இருந்தது. அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. 25 முழ நீளமும் 5 முழ அகலமுமான மண்டபங்கள் சுற்றிலும் இருந்தது. அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. அதன் தூணாதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இருந்தது. அதில் 8 படிகள் இருந்தது. பின்பு அவர் கீழ்திசை வழியாய் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக அந்த வாசலையும் அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுகளுக்கு சரியாக இருந்தது. அதற்குங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. அதன் தூணாதாரங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இருந்தது. அதில் ஏறுகிறதில் இருந்தது. பின்பு அவர் என்னை வடக்கு வாசலுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியான அதன் வாசலை அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் அளக்கப்பட்டது. அதை சுற்றி ஜன்னல்களும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 20 இருந்தது. அதன் தூணாதாரங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அதன் தூணாதாரங்களில் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஏறுவதற்கு 8 படிகள் இருந்தது. அதன் அறைகளும் அதன் கதவுகளும் வாசல்களின் தூணாதாரங்களுக்கு அங்கே தகன பலிகளை கழுவுவார்கள். வாசலின் மண்டபத்திலே இந்த புறத்தில் 2 பீடங்களும் அந்த புறத்தில் 2 பீடங்களும் இருந்தது. அவைகளின் மேல் தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்துவார்கள். வடக்கு வாங்கிறதற்கு ஏறி போகிற வெளிப்புறத்திலே 2 பீடங்களும் வாசலின் மண்டபத்தில் உள்ள மறுபுறத்திலே 2 பீடங்களும் இருந்தது. வாசலின் அருகே இந்த புறத்தில் 4 பீடங்களும் அந்த புறத்தில் 4 பீடங்களும் ஆக 8 பீடங்கள் இருந்தது. அவைகளின் மேல் பலிகளை செலுத்துவார்கள். பலிக்குரிய 4 பீடங்கள் வெட்டினக்கல்லாயிருந்தது. அவைகள் 1.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் 1 முழ உயரமுமாயிருந்தது. அவைகளின் மேல் தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்துகிற ஆயுதங்களை வைப்பார்கள். 4 விரற்கடைகள் உள்ளே சுற்றிலும் வரிசையாய் அடிக்கப்பட்டிருந்தது. செலுத்தும் பலிகளின் மாம்சம் பீடங்களின் மேல் வைக்கப்படும். உட்பிரகாரத்திலே உள்வாசலுக்கு புறம்பாக சங்கீதக்காரரின் அறை வீடுகள் இருந்தது. அவைகளில் வடக்கு வாசலின் பக்கமாக இருந்தவைகள் தென் திசைக்கு எதிர் வாசலின் பக்கமாக இருந்த வேறொரு வரிசை வடதிசைக்கு எதிராகவும் இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, தென் திசைக்கு எதிராக இருக்கிற இந்த அறை ஆலய காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது. வடதிசைக்கு எதிராக இருக்கிற அறையோ பலிபீடத்தின் காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது. புத்திரரில் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்காக அவரிடத்தில் சேர்கிற சாதோக்கின் புத்திரர் என்றார். அவர் பிரகாரத்தை 100 முழ நீளமாகவும் 6 முழ அகலமாகவும் அளந்தார். அது சதுரமாயிருந்தது. பலிபீடமோ ஆலயத்துக்கு முன்பாக இருந்தது. பின்பு அவர் என்னைக்கு அழைத்து கொண்டு போய் மண்டபத்தின் தூணாதாரத்தை இந்த புறத்தில் 5 முழமும் அந்த புறத்தில் 5 முழமுமாக அளந்தார். வாசலின் அகலம் இந்த புறம் 3 முழமும் அந்த புறம் 3 முழமுமாயிருந்தது. மண்டபத்தின் நீளம்
முழுவது முழமும் அகலம் 11 முழமும் ஏறி போகிற படிகளும் இருந்தது. தூண் ஆதாரங்களின்